రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోశ్చైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితైవ తయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్ వకులాభిరామం శ్రీమత్ తదంఘ్రీగులం ప్రణమామి మూర్ధనా భూతం సరశ్చ మహదాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిధార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీశతగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం అరుమరైహళందాది செய்தான் அடியினையே இப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிடேன் எந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிறையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவையர் போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடப்பீந்து தத்வேரி ஸ்ரீமச்சி குருகேச கிருத்தசடதி வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవ్యోమే సన్నిభక్తాం సదాహృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతగోపసూక్తే సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం శఠారి నామానమహం ప్రపద్యే. எம்பெருமானானவன் எல்லாரையும் ரட்சிப்பதையே சுவாவமாக கொண்டவன். எல்லாரும் ரட்சிப்பதிலேயே ஒரு விரதமாக கொண்டவன். ஜகதவன மகாதீட்சிதா என்று சொல்லும்படியாக இந்த திருவாய்மொழியிலே ஊரெல்லாம் செஞ்சு என்று இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய இந்த குணம் வெளிப்படுகிறதாம். உலகெல்லாம் காப்பாற்றக்கூடிய மகா தீட்சையை உடையவன், மகா சங்கல்பத்தை உடையவன் என்பதாக ரக்கணத்தை தன்கிட்ட வச்சின்றதான். அப்படிப்பட்ட எம்பெருமானும் காக்காமல் போய்விட்டால் வேறு யார்தான் காப்பாற்றுவார்? அவன்தானே காப்பாற்றக்கூடியவன், அவன்தானே காப்பாற்றுகிறேன் என்கிற சங்கல்பம் உடையவன். அப்படிப்பட்ட எம்பெருமானும் என்னை கைவிட்டு விட்டால் பிறகு காப்பார் ஆர் இவ்விடத்தே அப்படிங்கிற வேற யாரு என்ன? அந்த மாயவனும் வாரானால் இன்னின்ற நீலாவி காப்பாரார் இவ்விடத்தே. இப்போ ஒரு நாயகியானவள், பராங்குஷ நாயகியானவள் எம்பெருமானை விட்டு பிரிந்து இரவு வேளையிலே தனிமையிலே இரவு நீண்டு இருக்க அந்த துக்கம் தாங்காமல் அவர் அரற்றிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் அருளி செய்கிற பாசுரங்கள் தான் இந்த ஊரெல்லாம் துஞ்சி என்கிற பாசுரம் என்கிற ஒரு திருவாய்மொழி.
இதில் ஒன்றுவனிலும் கண்ணனும் வாரானால், ஆயவனும் வாரானால், சக்கரத்தன் தோன்றானால், என் காரேறு வாரானால், எம்பெருமான் வரவில்லையே, எம்பெருமான் வரவில்லையே என்பதாக ஒவ்வொரு பாசுரத்திலுமே அரற்றுகிறார். வாரானால் ஆள் என்று சொல்வது கேடம், கஷ்டம், அவனும் வரவில்லையே நான் என்ன செய்வேன்ங்கிற மாதிரி அவருடைய கஷ்டத்தை வெளிப்படுத்துவதாக ஆள் என்கிற ஒரு பதம் இருக்கிறது. கண் பெரிய செவ்வாய் என் காரேறு வாரானால் என்பதாக இப்படி எம்பெருமானும் வரவில்லையே நான் என்ன செய்வேன், நான் எப்படி உயிர் தரிப்பேன், என்னுடைய ஆவியை யார்தான் காப்பாற்றுபவா என்பதாக அவர் அகற்றிக் கொண்டிருக்கிறார். இதனாலே என்ன தெரிகிறதுனா, அவன் ஒருவன் தான் காப்பாற்ற வேண்டும், வேற யாரும் என்னை காப்பாற்றுபவர் கிடையாது என்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அதான் ஜெகதவட மகாதீட்சிரார், காப்பதற்கே இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவன் கூட என்னை கைவிட்டு விட்டானே, காக்க மாட்டேன் என்கிறானே என்பதாக தாத்பரியம். அப்ப அவனே வராமல் இருக்கும் போது காப்பார் ஆறு இவ்விடத்தே அப்படின்னு ஆறாவது பாசுரத்திலே சொன்னான். இப்பொழுது ஏழாவது பாசுரம் பார்க்க வேண்டும். காப்பாரார் இவ்விடத்து கங்குருளின் மின்துளியாய், தூப்பால் சேர்ப்பால தூழியாய், செல்கின்ற கங்குல்வாய், தூப்பால வெஞ்சங்கு சக்கரத்தன் தோன்றானால், தீப்பால வல்வினையே தெய்வங்கால் என் செய்கேனோ என்பதாக பாசுரம். நல்ல ஒரு இருட்டு, அந்த இருட்டிலே சிறிய சிறிய மழை துளியும் சேர்ந்து விட்டன. அப்பொழுது இரவானது நல்ல இருட்டும் சிறு மழைத்துளியுமாக அது நீண்டு 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 ஒரு கல்பம் போல மிக பெரியதாக இருக்கிறது. அப்பொழுது எம்பெருமானானவன் தன்னுடைய நிர்மலமான சங்கங்களையும் சங்கத்தையும் சக்கரத்தையும் கையில் ஏந்தி கொண்டு முன்னாடி தோன்ற வேண்டும். ஆனால் அவன் தோன்றுகிறான் இல்லை. இந்த நிலையிலே என்னை காப்பாற்றுபவர் வேறு யார் இருக்கிறார்கள், நானோ மகா பாபம் செய்தவன், அக்னி போல அதி குரூரமான பிரபல பாபத்தை உடைய நான் என்ன செய்வேன், தேவதைகளே என் செய்கேன் என்பதாக தெய்வங்களை கொடுத்து கூப்பிடுகிறார். தெய்வங்காய் என் செய்கேனோ என்பதாக பாசுரத்திலே முடிகிறது. பொதுவாக தோழிகளையும் தான் சொல்ல வழக்கம், தோழிகளே நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிற வழக்கம். இப்பொழுது தோழிகளும் கூட உறங்க ஆரம்பித்து விட்டார்கள், ஏன்னா நல்ல ராத்திரியிலே. ஆனால் தோழிகள் உறங்கினாலும் தெய்வங்கள் உறங்கவில்லை. அதனால தோழிகளை காட்டிலும் இவர்கள் தான் நமக்கு வேண்டியவர்கள் என்பதாக நினைத்தார். ஏன்னா யார் வந்து இவனுடைய துக்கத்தை பார்த்து கஷ்டப்பட்டு கொண்டு இவருக்கு துணையாக உறங்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் தானே வேண்டியவர்கள். தோழிகள்லாம் அப்படி இருப்பார்கள் என்று பார்த்தார்கள். ஆனால் தோழிகள்லாம் அப்படி இல்லை. இல்லை நாளை எடுத்துன்னா அவாவா தூங்க போயிட்டான். ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய், நீரெல்லாம் தேவி ஓர் நீளிரவாய் நீண்டதால் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். ஊரெல்லாம் துஞ்சி அப்படின்னு ஆரம்பம். மொத்த பேரும் மாதா பிதாக்கள் உட்பட தோழிகள் உட்பட எல்லாரும் தூங்கினாலாம். அப்ப சமயத்துல தெய்வங்கள் தூங்கலை, தேவதைகள். ஏன் அப்படின்னு கேட்டா தேவதைகளுக்கு தூக்கம் கிடையாது. தூக்கம் ஒண்ணு மனுஷனுக்குதான் உண்டு, தேவதைகளுக்கு கிடையாது. ஆனால் தேவதைகள் சுபாவமாகவே தூங்காமல் இருப்பவர்கள். அவர்கள் தூங்காமல் கண் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், கண் இமைக்க மாட்டார்கள். அப்படி இருக்கிற தெய்வங்களை பார்த்து இவர் என்ன நினைக்கிறார் என்றால், இந்த பராங்குசராதி என்ன நினைக்கிறார் என்றால், இவர்கள் ஏதோ என் துக்கத்தை காண்டு என் துக்கத்தை பொறுக்க முடியாமல் தான் இவர்கள் தூங்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னு நினைச்சிருக்கு. எல்லாரும் தூங்கினா கூட, தோழிகள் தூங்கினா கூட கண்ணு முடிச்சு பார்த்துட்டு இருக்காளே, ஐயோ பாவம் என்னுடைய துக்கத்துக்காக தான் அவருடைய கஷ்டப்பட்டு இருக்கா போல இருக்கு என்பதாக அவர்களை தனக்கு வேண்டியவர்களாக இவளே ஒரு இட்டுக்கொண்டு அவர்களை பார்த்து தெய்வங்கள் என் செய்கேனோ, நான் என்ன செய்தேனோ என்பதாக
சொல்றார். தோய்மாரும் கூட உறங்காமற்க செய்தேயும் தேவதைகள் உறங்காதிருக்கையாலே அவர்களை காற்றும் இவர்களை கிட்டின உறவாக நினைத்து சொல்லுகிறார். தன் தசையைக் கண்டு துக்கத்தாலே அவர்கள் உறங்காதே இருக்கிறார்களாக கொண்டு அவர்களை சஞ்சமாக நினைத்து சொல்லுகிறார். ஏதோ என்னுடைய துக்கத்தினால்தான் அவ தூங்க தூங்கல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கா. அவ இயற்கையா அவ தூங்கல, தூக்கம் கிடையாதுங்கிறபடினால தூங்கல. அவள் இப்படி அவர் நினைச்சிருந்துட்டார் நினைச்சேன்னு சொல்றாரு. தெய்வங்கள் நான் என் செய்கிறேன் என்கிறார். ஏன்னா காப்பாடால் எங்களுக்கு கங்குருளின் மின் துணியால் கங்கு இருள். கங்கு அப்படின்னா ஒரு முடிவான எல்லையான இந்த அர்த்தம். எல்லையான இருட்டு இதுக்கு மேல் இல்லை என்றும்படி அத்தியந்த அதிகமான அந்தகாரம் அப்படிங்கிற கங்குனா எல்லைன்னு அர்த்தம். ஒரு முடிவே இல்லாதபடி ஒரு இருட்டு, அதாவது இருட்டுல நம்ம என்ன பார்த்துக்கோம் கேட்டா சாதாரண இருட்டு, அப்புறம் கும் இருட்டு, நல்ல அடர்த்தியான பயங்கரமான இருட்டு எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையோ, அதெல்லாம் காட்டிலும் மோசமான இருட்டுனா இதை காட்டிலும் இருட்டு இருக்க முடியாது. அந்த அளவு பயங்கரமான ஒரு இருட்டா இருக்கும் அந்த இருட்டுல நுண்துளியாய் அதிசூக்ஷமான வருஷ பிந்துக்களை உடையதாய். நுண்ணா சூக்ஷமான, துளி அப்படின்னா மழை துளி. அப்போ நல்ல இருட்டு, அதுல வந்து நல்ல மழை துளி வேற சேர்ந்திருக்கு. ரெண்டு சேர்ந்து சேற்பாலது ஊழியாய் செல்கின்ற கங்குள்வாய் சேற்பாலது அதி தீர்க்கமான அப்படின்னு அர்த்தம். அதாவது அதி தூரத்தம் அப்படின்னு கேட்டான்னா ரொம்ப தூரம்னு அர்த்தம். பால் அப்படின்னா சுபாவம்னு அர்த்தம். இப்ப தூரம் இருக்கிற சுவாவம் அப்படின்னா ரொம்ப நீளமா இருக்குன்னு அர்த்தம். இருட்டு ஒரு முடிவே இல்லாமல் ஊழியாய் செல்கின்ற ஒரு கல்ப காலம் போல, கல்ப காலத்துல பார்த்தோம்னா ஒரே இருட்டாவே இருக்கும், பகல்ங்கிறதே இல்லாம இருக்கும். பொதுவாக எப்படி இருக்கும் கேட்டானா ஒரு ராத்திரி வந்தானா உடனே பகல் வரும், பகல் வந்தா உடனே ராத்திரி வரும், இப்படிதானே நம்ம பார்த்துருக்கோம். அதனாலே நமக்கு ராத்திரி ஆனா கூட நமக்கு பெரிய கஷ்டம் இல்லை, ஏன்னா என்ன ஆனாலும் நாளைக்கு சூரியோதயம் ஆகத்தானே போறது. அதனால நம்ம சந்தோஷமா இருந்துருக்கோம். ஏதாவது ஒரு ராத்திரி ஆரம்பிச்சு இனிமே சூரியோதயமே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும், அப்ப நமக்கு எத்தனை துக்கம் இருக்கும். அந்த மாதிரி இவளுக்கு எம்பெருமானை பிரிஞ்சு இருக்க சமயத்துல இதுவும் இப்படி இருக்கான். அவளுக்கு செல்கின்ற கங்குள்வாய், கங்குள்னா ராத்திரி, இந்த ராத்திரியிலே அப்படின்னு அர்த்தம். சேற்பாலது ஊழியாய் ரொம்ப தீர்க்கமான அதி தீர்க்கமான ஊழிக்காலம் போலே பிரளய காலம் போலே செல்கின்ற ஒரு ராத்திரி வேளையில எம்பெருமான் வந்து என்னை காப்பாற்றணுமே. ஒவ்வொரு சின்ன காலமும் ஒவ்வொரு யுகமாக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் இப்ப எம்பெருமான் வரணுமோ இல்லையோ, வரல. கங்குள்வாய் கங் அப்படின்னா ராத்திரினே அர்த்தம். முதல்ல கங்கிருளும் அப்படின்னு காப்பாறாறு விடத்து கங்கிருளின் நுண்துளியாய் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சகிச்சிருக்கா. கங்கிருள்னா எல்லையான இருள் அப்படின்னு ஒரு அர்த்தம், அதாவது ரொம்ப இருளிலே கடைசி எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு இருள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் கங்குள் அப்படிங்கறத கங்குன்னு ஆயிடுச்சு. கங்குள்னா ராத்திரின்னு அர்த்தம். அப்ப ராத்திரியினுடைய இருள் அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் சொல்லலாம். அப்போ தூப்பால வெண் சங்கு சக்கரத்தன் தோன்றானால், வெண்மையான ஒரு சங்கு தூப்பால அப்படின்னா தூய சுபாவமான அர்த்தம், நிர்மலத்த சுபாவமான தவளமான ரொம்ப சுத்தமா இருக்கு, ரொம்ப வெள்ளையா இருக்கு, சங்கு வெள்ளையா இருக்கும், இது சுத்தமா இருக்குங்கிறதையும் சேர்த்துக்கிறார். மலராகித்யமும் தாவல்யமும் பின்னமாகையாலே புனருக்தி இல்லை. இதுக்கு ரெண்டு சொல்றாரு, வெள்ளையா இருக்குன்னாலே அழுக்கு இல்லாம இருக்குன்னு அர்த்தம்னு, அப்படி இல்ல வெள்ளை நிறத்துல இருக்குன்னு அர்த்தம், அதே சமயம் அத்தியந்த சுத்தமாக இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தம், வெள்ளை வேஷ்டி அது நல்ல சுத்தமாக இருக்குன்னு சொல்ற மாதிரி தூப்பால வெண்சங்கு சக்கரத்தன் தோன்றானால், வெண்மையான ஒரு சங்கம் சக்கரம். இதையுடைய எம்பெருமான் வந்து நேர முன்னாடி வரணுமே. தூப்பால வெண்சங்கு சக்கரத்தன் தோன்றானால், வரவில்லையே. தீப்பால வல்வினையேன், தீ போல, தீனா அக்னி, பால்னா சுபாவம், அக்னி போல அதி குரூரமான பிரபல பாபத்தை உடையவளான நான் தெய்வங்கால் என் செய்கேன் அப்படிங்கிறார்.
இப்படி எம்பெருமான் வராதபடி என்னுடைய பாவம். அவன் வரவில்லையே வரவில்லையேன்னா அவன் வர முடியாது இல்லையே. மமைவு துஷ்கதம் கிஞ்சது மகதஸ்தி நசம்சயான்னு சீதா பிராட்டி சொல்ற. ராமலக்ஷ்மணால் வரலையே அப்படின்னா அசோகோணத்துல அப்படின்னா பாபம்தான் அப்படிங்கிற. ஏன்னு கேட்டா அவ வராம இருக்க மாட்டாள். அவ வந்து கட்டாயம் பெருமாள் வந்து சீதா பிராட்டியை கைவிட மாட்டாள். என்ன கைவிட மாட்டாள், என்னை விட்டு அவரால் இருக்க முடியாது, கட்டாயம் வரணும். ஆனா வரலையே அப்படின்னா மமைவு துஷ்கதம் கிஞ்சது, எனக்கு தான் ஏதோ பெரிய பாபம் இருக்கு போல இருக்கு, அதான் வரல அப்படிங்கிற. அப்ப திருவடி ஆஞ்சநேயர் சொல்ற, அம்மா அப்படி இல்ல, நீர் இருக்கிற இடம் அவருக்கு தெரியல அதனால வரல. இப்ப நான் போய் விஞ்ஞாபனம் பண்ண உடனே முதல்காரே அவர் இங்க வர்றதுதான் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரியாக எனக்குதான் ஒரு பெரிய பாபம் இருக்கு போல இருக்கு, அதி குரூரமான அக்னி போல அதி குரூரமான பாபம் நான் பண்ணிருக்கேன் போல இருக்கு. அப்ப தெய்வங்கள் என் செய்கிறேன் அப்படின்னு பிள்ளானுடைய ஒரு வார்த்தை, காப்பாரார் மகாந்தரார வருஷோ பேதையாய் முடிவில்லாததொரு யுகமாய்கொண்டு செல்லா நின்ற ராத்திரியில் தூப்பால வெண் தங்கு சக்கரத்தன் தோன்றாது ஒழிந்தாள் காப்பாரார் இவ்விடத்து தீப்பால வல்வினையேன் தெய்வங்கள் என் செய்கேன் என்று தன்னுடைய நிரவதிகள் விசனத்தாலே கூப்பிடுகிறாள். ரொம்ப விசனத்தினாலே தெய்வங்கள் என் செய்கேனோ என்பதாக ரொம்ப அதிகம் கஷ்டம் அதிகமாயிருந்து வச்சுக்கோங்க. யார் இருந்தாலும் அவளை குறித்து சத்தம் போட வேண்டியதுதான். ஐயோ தெய்வமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சத்தம் போடுறாள். இல்லையோ அம்மா நான் என்ன பண்ணுவேன், அப்பா நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கவாள். அம்மா அப்பாலாம் பக்கத்துல இல்லாட்டா கூட அம்மா நான் என்ன பண்ணுவேன், அப்பா நான் என்ன பண்ணுவேன் இப்படிலாம் சொல்ற மாதிரி, தெய்வங்கள் தெய்வமே நான் என்ன பண்ணுவேன் இப்படிலாம் சொல்ற மாதிரி, தெய்வங்கள் என் செய்கேனோன்னு நிரவதிக விசனத்தினாலே எல்லாம் துக்கம் இருக்கிற அப்படின்னாலே சொல்றாள். தீப்பால வல்வினையேன் தெய்வங்கள் என் செய்கேனோ, அடுத்த வசனத்திலையும் தெய்வங்கள் என் செய்கேன் என்பதாகத்தான் ஆரம்பம். இங்க வந்து ஆழ்வார் இந்த பாசுரத்திலே தெய்வங்கள் அப்படின்னு அழைத்து சொல்லியிருக்கிறபடினாலே தெய்வங்களை முன்னிடுகிறார். இப்ப ஆழ்வாரோ பரம சிவேஷ்டவராக இருக்கக்கூடியவர், பரம ஏகாந்தியாக இருக்கக்கூடிய ஆழ்வார் பிற தெய்வங்களை குறித்து தெய்வங்கள் என்பதாக பிற தெய்வங்களை குறித்து இப்படி எல்லாம் பாடல அருளி செய்யலாமா என்பதாக பொதுவாக ஒரு கேள்வி வரும். ஆனால் இப்போ அந்த தெய்வங்களுடைய காலிலே போய் ஆழ்வாள் விழவில்லை. தெய்வங்களை பார்த்து நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும், எம்பெருமான் கைவிட்டு விட்டார், அவன் வரவில்லை, அதனால் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்பதாக அப்படியெல்லாம் சொல்லல. என்ன கேட்டா ஏதோ போற போக்கில் சொல்ற வார்த்தை போல, இப்படி எம்பெருமானும் வரவில்லையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு, அதாவது தோழிகள் மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். இதனால் தோழிகளை பார்த்து தோழிகளே நான் என் செய்வேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அப்ப அந்த மாதிரி தோழிகள் கிட்ட சொல்ற மாதிரிதான் இப்ப தெய்வங்கள், இப்ப தோழிகளும் பக்கத்துல இல்ல, தோழிகளும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ முதல் பாசுரத்தில் சொல்லும் போதே அவர் வந்து ஆரென்றே வல்வினை ஏன் ஆவி காப்பாரு இனியே அப்படிங்கிறார். அதான் நான் தான் யார் என்னை வந்து காப்பாற்றுவார்கள், வல்வினை ஏன் நானே அப்படின்னு. அப்போ மொத்த பேரை எல்லாரும் தூங்கினா கூட அன்னையிலும் தோழியரும் என்று தோழியும் உறங்கினால் என்கிறாளே ஆகினும் இப்போது தன்னுடைய ஆபத்து நிபந்தனமாக தோழி உறக்கம் தெளிந்திருக்க சம்பாவனை உண்டு என்று பார்த்து தோழியை சம்போதிக்கிறாள். தோழியை பார்த்து சொல்றாள், தோழியே ஆர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு. அப்போ ஆர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னா நீ என்னை காப்பாற்று அப்படின்னு அர்த்தம் இல்லை. தோழியை பார்த்து நீ என்னை காப்பாற்று இன்னும் அர்த்தம் இல்லை. எம்பெருமான் வரலையே, உரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நல்லுள்ள நீரெல்லாம் தேர்வு ஒரு நீள் நிறவாக இருக்கேன், நான் காலத்தை கழிக்க முடியாதே, எம்பெருமான் தானே வரணும், அவன் தானே ஜெகதவன மகாதீட்சிதா, இந்த ஜெகத்தை காப்பாற்றக்கூடியவன் அவன் தானே. அப்போ அந்த பரமகாரணிக்கனால இந்த எம்பெருமான் வராமல் போனால் என்னை நான் எப்படி ஜெயிக்க முடியும் என்பதாக ஆற்றாமையினாலே தன்னுடைய தோழியிடம் சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த மாதிரி ஆற்றாமை வரும்போது பக்கத்துல யார் இருக்காலோ அவர்களிடமாக அந்த வார்த்தையை சொல்வது வழக்கம். நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன், அவர்களை கதியாக நினைத்து
இப்படி சொல்லுகிறார் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று தோன்றுகிறது. அப்ப அந்த மாதிரியாக தெய்வங்கள் என் செய்கிறோம் பார்த்தா சுத்தி முத்தி பார்த்தோம்னா நிறைய தெய்வங்கள்லாம் இருக்கு, எத்தனையோ தேவதைகள்லாம் இருக்கா இல்லையோ, அந்த தேவதைகள்லாம் பார்க்கற. அப்போ இவர்கள்லாம் கண்ணு முடிச்சுருக்காளே, அப்போ எனக்காக தான் கண் முடிச்சிருக்காளோ, என்கிட்ட இருக்க ஸ்நேகத்தினாலதான் கண் முடிச்சிருக்காளோ அப்படின்னு நினைச்சு தெய்வங்களே நான் என்ன செய்வேன் எதிர்வான் வரவில்லையே என்பதாக இவருடைய ஒரு அலற்றல் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. இதுக்கு ஆச்சரியமாக வேறொரு வியாக்கியானமும் உண்டு. அது ஸ்ரீ பெரியவாச்சியார் பிள்ளையானவர் நாச்சியார் திருமொழியிலே அவதாரிக்கையிலே அழகான ஒரு விஷயத்தை சாதித்திருக்கிறார். ஆழ்ந்தாரை பற்றி சாதிக்கும் போது இவருடைய திருத்தமப்பனாரான நம்மாழ்வார் தெய்வங்காள் என்று தேவதைகளை முன்னிட்டார் போலே இவளும் அயர்த்து கலங்கினபடி அப்படின்றார். இந்த தாற்பயம் அப்படின்னா நாச்சியார்த்தின் வீட்டில் ஆண்டாளானவர் காமதேவன் காலிலே விழுவதாக முதல்ல கையுறுதிங்களும் என்கிற இதில் இருக்கு. காமதேவன் காலிலே விழுகிறார். காமதேவன் காலிலே நாச்சியார் ஏன் விழ வேண்டும்? கண்ணனல்லால் தெய்வம் இல்லைன்னு இருக்கக்கூடியவர் தானே, ஏன் காமதேவன் காலிலே விழணும்னா? காமதேவனை கடகனாக வைக்கிறார். காமதேவன் காமதேவனை போய் பிராப்தியமா நினைக்கல, காமதேவன் தான் கண்ணனை கூட்டி கொடுப்பான் என்பதாக கடகனாக வைக்கிறார். ஆனா அது கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே, ஏன்னா கண்ணன் தானே உபாயம், கண்ணன் தானே உபேயம், கண்ணனை அடைவதற்கு கண்ணன் தானே உபாயமா இருக்கான். அப்போ கண்ணனையே வைத்துக் கொண்டுதானே கண்ணனை நாம் பெற முடியும் அப்படின்னு நடுவிலே காமதேவன் எதற்கு அப்படின்னு கேட்டா, அவர் ஒரு கலங்கின நிலையிலே அருளி செய்கிற பாசுரம் இது. ஏனால் அவரை விட்டு பிரிந்த நிலை, எம்பெருமானை விட்டு பிரிந்த நிலையில இருக்கிறபடியினாலே அந்த ஒரு கலக்கத்தினாலே மற்ற தெய்வங்களை ஆசிரியிக்கிறார் அப்படிங்கிறது தான். அதற்கு உதாரணம் நிறைய சாதிக்கிறார். ஒண்ணு, பெருமாளை அல்லது அரியான திரு அயோத்தியில் உள்ளவார் அவர்க்கு நன்மையை எண்ணி சர்வாந்தேவார் நமஸ்கந்தி என்று தேவதைகள் காலிலே விழுந்தார்களே. இது முதல். சர்வாந்தேவார் நமஸ்கந்தி ராமஸ்யாஸ்தே மணீஷினஹா என்கிறார். ஸ்ரீயோ விருத்தாக தருண்யச்ச சாயம் பிராத சமாஹிதாக சர்வாந்தேவார் நமஸ்கந்தி ராமஸ்யாஸ்தே மணீஷினஹா என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். அங்கே திரு அயோத்தியிலே இருக்கக்கூடிய பெண்கள் உட்பட, வயதானவர்கள் உட்பட, யுவதிகள் உட்பட எல்லாமே ராமனுக்கு நல்லது வேணும் என்பதாக நினைப்பார்களாம். அதற்காக எல்லா தேவதைகள் காலிலும் விழுகிறார்கள். சாயம் பிராத்தகா கர்த்தாலையானாலும் சரி சாயங்காலமானாலும் சரி விளக்கேற்றி தேவதைகள் காலில் வந்து எங்க ராமனுக்கு நல்ல க்ஷேமம் உண்டாகணும் என்பதாக பிரார்த்திக்கக்கூடியவர்கள் எல்லாருமே. வயசானவர்களும் அப்படிதான், விருத்தாக வயசானவர்களும் பிரார்த்திக்கிறார், தருண்யா சின்ன வயசுக்காரர்களும் பிரார்த்திக்கிறார், சிறியாக பெண்களும் பிரார்த்திக்கிறார்கள், எல்லாரும் பிரார்த்திக்கிறாராம். சாயம் பிராதகா இப்ப திருவயோத்தியில அவர்களுக்கு பெருமாளை தவிர வேற தெரியாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த பெருமாளுடைய க்ஷேமத்துக்காக சர்வாந்தேவான் நமஸ்கந்தி எல்லா தேவதைகள் கல்வியும் விழலாம். ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு கலக்கம் எப்படியோ ஒண்ணு பெருமாள் நன்னந்தான் போடும், அதுக்காக நான் எது வேணா செய்வேன் என்பதாக. இரண்டாவது உதாரணம், இவ்வஸ்து தன்னை பரவகை பரதிசையிலும் வேண்டேன் என்ற திருவடி நமோஸ்து வாசஸ்பதியே என்றான். திருவடியான ஆஞ்சநேயர் பெருமாள் ஸ்ரீராம பக்தினாலே நிரம்பினவர் இல்லையா, அவர் வந்து இந்த சமுத்திரத்தை தாண்ட முற்படும் போது நமோஸ்து வாசஸ்பதியே என்பதாக வாசஸ்பதிக்கு நமஸ்காரம் அப்படின்னு வேற தெய்வத்தையை சேவிக்கிறார். அது மாத்திரமல்ல, நமோஸ்து சந்திரா நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா இப்படிலாம் அவர் வெளியில அசோகோணத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஸ்லோகம் கூட இருக்கு. இப்போ பல தேவதைகளை அவர் சேவிப்பதா இருக்கு. திருவடியோ பரமைகாந்தி, அதாவது எம்பெருமான் ஸ்ரீராம் என்ற கரளியோ அவரையே வேண்டான்வர்.
என்ன கேட்டா ஸ்ரீமத் ராமாயணம் போரும். கடைசியில பெருமாள் அவதார சமாப்தியிலே திருவடியை மேலே ஸ்ரீமைகுண்ட லோகத்துக்கு பெருமாள் அழைத்துக் கொண்டு போகிறேன் என்று கேட்கும் போது ஆஞ்சநேயர் வேண்டாம் என்று விட்டார். ஸ்ரீவைகுண்ட லோகம் எனக்கு வேண்டாம், நான் இங்கேயே இருந்துட்டு இருக்கேன், ஸ்ரீமத் ராமாயணம் கேட்டு இருக்கேன். பாவோ நான் எத்த கச்சதின்னு அவருடைய வசனம் பிரசித்தம். என்னுடைய மனசு வேற எங்கேயும் போக மாட்டேங்கிறது. ஸ்ரீவைகுண்ட லோகத்துல கூட என் மனசு போல, இங்க இருந்துன்னு ஸ்ரீராம அனுபவம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னார். அதனால அத்தனை ஸ்ரீவைகுண்டத்தை காட்டும் என்ன புருஷார்த்தமாக மனசினால் ஸ்ரீராம அனுபவத்தை பண்ணிக்கொண்டு அதிலே ஆனந்தமாக இன்றளவும் இருக்கக்கூடியவர் அவர். இப்படிப்பட்டவர் மோஸ்து வாசஸ்பதியே அப்படிங்கிறார். அங்க சுந்தரகாண்டத்தை சொல்லிச்சு கூட நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவீ சதஸ்ரீ ஜனகாத்மஜாயை அப்படின்னு சொல்லிட்டு நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா என்றதாக முதல்ல பெருமாளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா தேவதைகள் காலிலையும் நமஹா நமஹா என்று சொல்லும்படியாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டான்னா பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆசையினாலே அவர் வந்து கலங்கி செய்யக்கூடிய காரியம், எப்படியாவது பிராட்டி கிடைக்கணுமே, எப்படியாவது நாம் வந்து நம் காரியத்தை சாதிக்க வேணுமே என்பதாக. இது இரண்டாவது உதாரணம். மூன்றாவது கீழ் நாம் செய்து நின்ற நிலை இது, தவிர்ந்தது இது என்று அறியாதபடி கலங்கினாருடைய வியாபாரம் இருக்கும் இதே, நாம நம்மளுடைய நிலை இது, நம்ம பறவை காந்தியாச்சே அப்படிலாம் இல்லாமல் மதிகலங்கி செய்யக்கூடிய காரியம். எய உச்சகாச்சி பிரேமாந்தா என்கிறு பிரேமத்தாலே வந்த மருச்சி. பிரேமத்தினாலே ரொம்ப ஆசை அதிகமாச்சுன்னா அறிவு மழைந்து போயிடுமா. இப்ப என்ன செய்யறோம் என்ன செய்யறோம் செய்யக்கூடாது அதெல்லாம் தெரியாது, ஒரு மயக்கம் ஒன்று வந்துடும். அப்ப நமக்கு வேண்டியது அதுதானே, வேண்டியதுக்காக யாருக்கால வேணும் அப்படின்னு சாதுக்கு அக்ரே சரதான பெரியாழ்வார் வயிற்றிலே பிறந்தவள் ரஜோகுண பிரச்சுரான தேவதைகள் காலிலே விழும்படி என் அப்படின்னு கேட்டா. பெரியாழ்வார் ஆச்சு, பெரியாழ்வார் என்னாச்சு, இவர் எப்படி பிரார்த்திக்கிறான்னு கேட்டான். அதுக்கு சொல்ற அனபாயினியான பிராட்டி பெருமாளில் உண்டான நித்திய சம்சேஷார்த்தமாக சர்வான் தேவான் நமசந்தி என்று எல்லா தேவதைகள் காலிலே விழுந்தார் போலவும் இவருடைய திருத்தமப்பனாரான நம்மாழ்வார் தெய்வங்காள் என்று தேவதைகளை முன்னிட்டார் போலவும் இவளும் அயர்த்து கலங்கினபடி. இவளும் ரொம்ப அயர்த்து கலக்கத்தினாலே, அதாவது எம்பெருமானை பிரிந்து ஒரு கலக்கம், அந்த கலக்கத்தினாலே கிருத்யா கிருத்திய விவேகம் இல்லாமல் எதை செய்கிறோம் எதை செய்யக்கூடாது என்பது தெரியாமல் எதை செய்தாவது எம்பெருமானை பெற வேண்டும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனாலே எம்பெருமானை பெறாமையாலே அறிவு மழுங்கி கலங்கி அவனை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்கிற துறையானே இவர் இப்படி செய்கிறார் அப்படின்னு. இது வந்து ஒரு விதத்துல பார்த்தா தோஷம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டான்னா பிராப்தியம் இது எம்பெருமான் தானே, அதன் ஒன்றும் மாற்றமே கிடையாது. எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதை தவிர வேறு விதமான எண்ணம் எதுவுமே கிடையாது. எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமான் தான் உபாயம் அப்படிங்கிறது ஞான திசையிலே நன்கு தெரியும். ஆனால் ஞானம் கலங்கின ஒரு நிலையிலே எம்பெருமான் உபாயம்ங்கிறது மறந்து போய் எப்படியாவது எம்பெருமானை பெற்றுவிட வேண்டும்ங்கிற அந்த ஆசை மாத்திரம் அதிகமா இருக்கும்போது அந்த எம்பெருமான்கிற உபாயமும் சில சமயம் கிடைக்கலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது அப்ப என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்பதாக அங்கே யார் யார் ஆடுகிறார்களோ அவர்கள் காலெல்லாம் வேளாம் என்பதாக தோன்றுகிறது என்பதாக இதனுடைய தாத்பரியம். சுவாமி வேதாந்த தேசிகன் வந்து நாச்சியார் திருமொழிக்கு இந்த காம சமாஸ்தேனம், அதாவது ஆண்டாள் வந்து மன்மதன் காலிலே விழுந்ததாக ஆண்டாள் அருளி செய்த பாசுரங்கள் இல்லையா, அதற்கு ஒரு விளக்கம் சாதிக்கும் போது இங்கே காமன்கிறவன் காமதேவன் அல்ல, இது கிருஷ்ணன் தான். கிருஷ்ணனுக்கே மதன கோபால கிருஷ்ணன் என்பதாக ஒரு ரூபம் உண்டு. கிருஷ்ண ரூபாணி அசங்கியானி அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணனுடைய ரூபங்கள் அசங்கியம், என்ன முடியாது. அதுல மதன கோபால கிருஷ்ணன் அப்படின்னு
அந்த கிருஷ்ணனுடைய ரூபம் ஒண்ணு சொல்லியிருக்கு. குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்திலே அந்த மதன கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவர் கையில கருப்பு வில்லு, கரும்பு வில்லு வச்சிருப்பா, கருப்பு வில் மலர்கனை காம வேடை. அவருக்கு காமன் தான் பெயர், மதன கோபாலன் தானே பெயர், மதனன் அப்படின்னா காமன் தான் அர்த்தம், அதனால அவர் பெயரே காமன் அப்படின்னு தான் பெயர். மன்மத கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லலாம், மதன கோபால அப்படின்னு சொல்லலாம், காமவேல் அப்படின்னு சொல்லலாம். அவர் கையில கரும்பு வில்லு வச்சுருக்க. அவருடைய திவ்ய ரூபத்தை பத்தி, கிருஷ்ணனுடைய திவ்ய ரூபத்தை பத்தி ஸ்ரீ வராக புராணத்திலேயும் ஸ்ரீமத் பாகவத புராணத்திலையும் சொல்லியிருக்க. லக்ஷ்மி பிராட்டியானவர் என்ன பண்றாரா, அந்த மதனகோபால கிருஷ்ணனை ஆசிரிக்கிறார். நமக்கு உம்முடைய சம்பந்தம் நித்தியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அகல்கில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மாறுபான்னு சொல்ற மாதிரி, நான் ஒரு க்ஷணம் அகலமாட்டேன் அகலமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் போதே, அந்த மதகோபால கிருஷ்ணனை ஆசிரியித்து நான் விட்டு பிரிய மாட்டேன், உம்மோடு பிரியாமல் எப்போதுமே இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அது மட்டுமில்லாமல் யார் உம்முடைய இந்த ரூபத்தை பிரார்த்திக்கிறாளோ அவர்களும் உம்மை விட்டு பிரிய மாட்டார்கள். திருவாள் கிட்ட சொல்றார், மதகோபாலகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, இந்த மதகோபாலகிருஷ்ணன் ரூபத்தை யார் ஆசிரியத்து இருக்காளோ அவர்கள் எம்பெருமானுடைய சேர்ந்து எப்போதுமே சௌக்கியமாக இருக்கப்படுவார்கள். அவர்களுக்கும் மறுபடியும் பிரிவு அப்படிங்கிறது வராது, அது எம்பெருமானை விட்டு பிரிவுங்கிறது வராது. அவன் எம்பெருமானோட கூடவே அவர்கள் வந்து ஒரு பிரேம பாவத்திலே, அதாவது லக்ஷ்மி பிராட்டியானவர் எப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறாரோ அதே மாதிரி ஒரு நிலையிலே எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு ஆனந்தமாக இருப்பவர்கள் அவர்கள் என்கிற ஒரு விஷயத்தையும் அங்கே லக்ஷ்மி பிராட்டி சொல்லுகிறார். லக்ஷ்மி பிராட்டியார் சொன்ன விஷயம் தானே, அதே மாதிரிதான் இங்க அதுக்காக ஒரு விரதம் ஒண்ணு இருக்கு, அந்த விரதத்தையும் சொல்ற அவர். அதே மாதிரிதான் லக்ஷ்மி பிராட்டியார் சொன்ன அதே விஷயம் மாதிரிதான் இப்போ பூமா பிராட்டியார், பூதேவி நாச்சியார், அவர் தானே ஆண்டாளாக வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறார். அவரும் வந்து இதே மாதிரியாக மதனகோபால கிருஷ்ணனை ஆசிரித்தார். அதனால இங்க மன்மதனே உன்னை வணங்குகின்றேன் அப்படின்னு சொன்னதும், அப்ப மன்மதனுக்காக கரும்பு வில்லு கருப்பு வில் இருக்குன்னு சொன்னதோ, இன்னும் வந்து விரதத்துக்கு வேண்டிய சாதனங்கள் சொன்னது என்னதோ, இது எல்லாமே அங்கே புராணங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம்தான். இது எல்லாமே கிருஷ்ணனுடைய ஒரு ரூபாந்தரம். அநேக ரூபங்கள் உண்டு கிருஷ்ணனுக்கு, அதுக்கு பல பல பலனுக்காக பல பல ரூபத்தை உபாசனம் பண்ண சொல்லியிருக்கு. தாமோதரம் பந்தகதா அப்படின்னு பந்தத்துல மாட்டின்ட்டோம் வச்சுக்கோங்க, அப்போ தாமோதரனை வந்து நம்ம வந்து இது பண்ணணும், உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரியாக பல விதமான விஷயங்கள் சொல்லும்போது இதுவும் உண்ணது இல்லை அப்படின்னு என்பதாக சொல்லுது சுவாமி தேசிகன். அதை சாதிச்சிருக்க, அதை நிரூபணம் பண்ணியிருக்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி சர்வான் தேர்வான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே மனிஷினஹா அப்படின்னு ராமனுக்காக எல்லா தேவர்களையும் அவருடைய காலையும் அயோத்தி நகரத்து ஜனங்கள் எல்லாம் விழுந்தாலே அப்படின்னு சொல்றதுக்கே அப்படின்னா, அதெல்லாம் வந்து அவர்களெல்லாம் சாதாரண மனுஷர்கள் அவ்வளவுதான். அதாவது சாஸ்திரம் படிச்சு ஒரு பார்வை காந்தியத்திலே நிலை நிற்கிறவர்கள் அப்படின்னு நம்ம அவர்களை சொல்ல முடியாது. சாதாரண ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டா, எல்லா தேவதையும் கால்வி விழுந்தார். வேதத்தை இப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட தேவதைகள் இருக்கா, ஒரு ஒரு தேவதை ரெண்டு தேவதை கிடையாது, அந்தந்த மனுஷர்கள் அந்தந்த தேவதைகளை ஆசிரியத்துக் கொண்டுதான் இருப்பார். எல்லாருக்குமே நாட்டினான் தெய்வம் என்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி, நல்லதோர் அருள் தன்னாலே அப்படின்னு சொல்ற மாதிரி பகவானே பல தெய்வங்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அங்கங்கவர்களை எல்லாம் அவன் ஆசிரியத்து வரவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும் என்பதாக பகவானே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். அதனாலே அயோத்தியா நகரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இப்படி சர்வான் தேவான் நம்ம செஞ்சு ராமஸ்யார்த்தி, அவருக்கு ராமன் நல்லா இருக்கணும் மாத்தம்தான் தெரியும், இவா நான் மோட்சம் போகணும் அப்படின்னு அந்த பாரதிய காந்தியிலும் கிடையாது, எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்லாம் கிடையாது. மோட்சம் போன கதை வேற கதை, அது எம்பெருமான் இவாளை கொண்டு போறான்னு ஒரு கதை இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே, அது பின்னாடி பார்க்கலாம். ஆனா இவர்கள் எப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமான் கிட்ட அத்தனை ஒரு பிரேமம், அத்தனை ஒரு நட்பு அப்படி சொல்றாங்க,
புற்பா முதலா புல்லெரும்பாடு ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நட்பாலு குய்சன் நல்ல ஒரு சுவாவம். எம்பெருமான் கிட்ட அத்தனை ஒரு நட்பு, அவனை விட்டு பிரிஞ்சு முடியாது இருக்கக்கூடிய ஒரு நட்பு ஒன்று இருக்குன்னு ஆழ்வார்கள் அன்றைத்தீனே அவர்கள் எல்லாம் செய்தார். அதே போல திருவடியானவர் திருவடி ஆஞ்சநேயரானவர் அவர் பெருமாள் கிட்ட நல்ல ஒரு பிரேம பக்தியோடு கூட இருந்தார். ஆனா பாபோ ஆன்யத்ர கச்சதி அப்படின்னு அருள் செய்தது கடைசியில பெருமாளும் பிராட்டியமா சேர்ந்து இருந்து பட்டாபிஜயெல்லாம் ஆனப்புறம் அதுக்கப்புறம் அருள் செய்கிற வார்த்தை இது. இவர் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறார். உண்மையிலே சொல்ல போனா பிராட்டிய பார்த்தப்பறம் பெருமாள் அவர் புரிஞ்சுக்கிறது. அது வரைக்கும் பகவத் தத்துவம் கூட அவருக்கு அவ்வளவு சரியா புரியலன்னு சொல்லணும். தேவனும் அவனே, அவள் கமல செல்வியே கம்பரமான் கவரும். இவரை பார்த்ததுதான் அவன் தேவன் அப்படிங்கிறது முடிவு போறோம். ஏன்னா திருக்கணி தானே, பிராட்டிய பார்த்தப்பறம் தானே பகவத் தத்துவம் புரியும். அதனால திருவடியும் என்னன்னு கேட்டா முதல்ல வந்து ஈஸ்வர தத்துவம் பகவத் தத்துவம் இல்லாமல் ஸ்ரீராம தத்துவம்னு புரிஞ்சு, அதுக்கப்புறம் பின்னாடி மெதுவாக கொஞ்சமாக பகவத் தத்துவம் புரிஞ்சு, அதுக்கப்புறம் இதிலே ஈடுபட்டு அந்த பகவத பகவானை அனுபவிக்கிறதுக்காட்டில் இந்த அனுபவம் விசேஷம் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையை பின்னாளிலே பெற்றவர். அயோத்தியா நகரத்து ஜனங்கள் கூட முதல்ல அயோத்தியா கண்டத்தில் சொல்ற சர்வான் தேவான் நமஸ்தீ, ஆனா கடைசியில் அவளுடைய நிலை வேற. அது சுவாமி தேசியின் பாதுகாசாசத்தை சொல்ற உபாசிய வருஷாணி சதுர்தசத்வாம் உத்தாரிகாம் உத்தரகோசலஸ்தாகா அப்படிங்கிற 14 வருஷ காலம் பாதுகா ராஜ்யத்துல இருந்தப்புறம் அவள் இன்னும் நல்லா மாறிட்டாலும் முதல்ல இருந்த மாதிரி இல்லையா? ஏன்னா பாதுகாங்கிற ஆச்சாரியனும் இல்லையா? 14 வருஷ காலம் ஆச்சாரியர்கிட்ட ஒருத்தர் படிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு எப்படிப்பட்ட பரமை காந்தி ஞானம் வரும், எவ்வளவு வசந்தவரா இருப்பார். அந்த மாதிரி 14 வருஷ காலம் பாதுகா ராஜ்யத்துல இருந்தவளுக்கு அதுக்கப்புறம் பெருமாள் ராமன் அவருடைய பாதுகையை தவிர வேற எதுவுமே வேண்டாம், இவரே தான் உபாயம் உபேயம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வரும். அது முதல்ல அது வராமல் இருக்கும்போது அவர்கள் சாதாரணமாக இருந்திருக்கலாம், பக்தி பீதிங்கிறது மாத்திரம் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த உறுதிங்கிறது பின்னாடி வந்திருக்கலாம் என்பதாக அந்த ஸ்லோகத்திலிருந்து பார்த்தா தெரியுது. இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல தெய்வங்கள் என் செய்கேனோ, எல்லா தெய்வங்களுமே ஒரு விதத்துல பார்த்தோம் வச்சுக்கோங்க சாமானிய ஜனங்களுக்கு எல்லா தெய்வங்களுமே கிட்டத்தட்ட புருஷகார மாதிரிதான். விஸ்வாச்சாரியா விதி சிவமுகாக சுவாதிகாரோபருத்தாக அப்படிங்கிற தேசத்துல சிவன் இவர்கள்லாம் விஸ்வாச்சாரியர்களும் லோகத்துக்கு ஆச்சாரியர்களா இருக்கா, ஆச்சாரிய ஸ்தானத்துல வைக்கலாம். ஆச்சாரிய ஸ்தானத்துல வச்சோம்னா திருவனந்தபுரம் பத்மநாபன் சன்னிதியில பிரம்மா இருக்கார், சிவன் இருக்கார், இந்திரன் இருக்கார், இன்னும் பல தேவதைகள் இருக்கா, மருத்துகள் சப்த மருத்துகள் இருக்கா, எல்லாருமே இருக்கா, பெருமாள் பின்னாடியே எல்லாரும் இருக்கா. இவர்கள் எல்லாரோடையும் சேர்த்து தான் பெருமாள் செய்விக்க முடியும். இங்க அப்போ இவர்கள் எல்லாரும் என்னவா இருக்கான்னு கேட்டா விஸ்வாச்சாரியாக ஆச்சாரியத்தான மாதிரி இருக்கலாம். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க கேட்டா எல்லாரும் பெருமாள் கிட்ட கை கூப்பிட்டு இருக்கா, மொத்த பேரும் பெருமாள் வந்து ஆச்சரியம் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க, நானே நாங்களே கை கூப்புறோம் பாருங்க, அப்ப நீங்களும் கை கூப்புங்க என்று சொல்லக்கூடிய நிலையில அவர்கள் இருக்கிறபடியாலே அவர் நாம என்ன பண்றோம் கேட்டான்னா அவர்களாமே சேவிக்கிறா, நாமளும் சேவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே பத்மநாபாய மகான்னு எல்லாரையும் சேர்த்து சேவிக்கிறோம். ஆச்சாரிய ஸ்தானத்துல அதாவது நாங்கள் எம்பெருமானை சேவிக்கிறோம் நீங்களும் சேவிங்கன்னு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்களாம். இங்க தேவரெல்லாம் அந்த மாதிரி அநேக தேவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அனந்தமான தேவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ரீதியிலே பகவானை காமிச்சு கொடுக்கிற ரீதியிலே ஜெகத்துக்கு உபகாரம் செய்பவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை அவர்களே விஸ்வாச்சாரியாக என்பதாக சுவாமி தேசிகன் சொல்றார். அந்த ரீதியிலே இவரை ஒரு கூட்டி கொடுப்பவராக அப்படி நினைத்தால் அது தப்பில்லை. அந்த தாற்பயத்தில் தான் சுவாமியும் சொல்லியிருக்கார், பெரியவாச்சியான் பிள்ளையும் அந்த தாற்பயத்துலாம் சொல்லியிருக்கேன். என்னன்னா கடகண்ட அவர் சாதிச்சிருக்க, பிராப்தியமாக தெய்வங்களை சொல்லல, கடகராக தெய்வங்களை சொல்லியிருக்கார். ஆனா சுவாமி நம்மாழ்வார் உபாய உபேய அத்தியவசாயத்திலே இருக்கக்கூடியவர், எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமானே உபாயம் அப்படிங்கிறத ஒரு நிலையை மிக உன்னதமான நிலையிலே இருந்து கொண்டு நமக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் அதை உபதேசமே அவதாரம் செய்தவர் அவர் தெய்வங்கள் என்று செய்யணும் என்று சொன்னது
என்ன தெய்வங்கள் அப்படின்னு பக்கத்தில் இருக்காள் வெறும கூப்பிடுற தோழிகளை பார்த்து தோழிகள் என் செய்யணும் எம்பெருமான் வரலையே நான் செய்வேன் தோழிகளை பார்த்து சொன்ன வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க தான் உபாயம் அப்படின்னு அப்படியே அர்த்தமே இல்லை. ஒரு ஆற்றாமையினாலே சொல்லக்கூடிய வார்த்தை அந்த மாதிரி இதுவும் ஆற்றாமையினாலே சொல்லக்கூடிய வார்த்தை என்பதுதான் சுவாமி தேசிகனுடைய ஒரு பாவத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியாக இரண்டு ஆச்சாரியர்கள் இரண்டு விதமாக சாதித்திருக்கிறார்கள். இரண்டு அற்புதமான வியாக்கியானங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதுல பெரிய முக்கியமான விஷயத்துல வித்தியாசம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஏன்னு கேட்டா எம்பெருமானே பிராப்தம் அப்படிங்கிறதுலயும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. எம்பெருமானே உபாயம் அப்படிங்கிறதுலயும் ரெண்டுலயும் வித்தியாசம் இல்லை. அப்படிங்கிறதுனால நாம வந்து இரண்டுமே பரிகிரகம் பண்ணலாம். அதுல ஸ்ரீமத் பாகவதத்துல மதன கோபால கிருஷ்ணன் ரூபம் பத்தி சொன்னேன் இல்லையா, அதுல அந்த வரி அப்படியே ஸ்ரீமத் பாகவத சீசுக்திகள் இப்ப சேவிக்கிறேன். கேதுமாரேபி பகவான் காமதேவரூபேண லக்ஷ்மியாக பிரியகீரிஷையா பிரஜாபதே துஹிதிருணாம் புத்திராணாம் தத்வருஷபதீனாம் புருஷாயுஷாஹோராத் பரிசங்கியானாம் யாசாம் கர்ப்ப மகாபுருஷமஹாஸ்வதேஜிதோத்யஜித மனசாம் வித்வஸ்தாம் விஸ்வாஸ் சம்வத்சராந்தே விதிபதந்தி அதீவ சுலலித கதி விலாச விலசித ருசிர ஆசலேசாவலோக லீலயா கிஞ்சிதுத்தம்பித சுந்தர பூமண்டல சுபக மதனார்விந்த ஸ்ரீயா ரமாம் ரமயன்மே இந்திரியாணி ரமயதே பகவதோ மாயாமயம் ரூபம் பரம சமாதி யோகேன ரமாதேவி சம்வத்சரஸ்ராத்ரிஷு பிரஜாபதேர் துஹிர்பிஹி உபேதா அகஸ்ருச்சத் பர்த்ருபிஹி உபாஸ்தே இஞ்ச உதாஹரதி. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஓம் நமோ பவதே ஸ்ரீகேசாய சர்வகுண விசேஷைஹி விலக்ஷிதாத்மனே ஆகூதீனாம் சித்தீனாம் சேதசாம் விசேஷணாம் ச அதிபதயே ஷோடசலாய சந்தோமயாய அன்னமயாய அமிர்தமயாய சர்வமயாய சகசே ஓஜசே பலாய காந்தாய கமாய நமஸ்தே உபயத் பூயாத். ஸ்திரியோ வ்ரதைஸ்வா ரிஷிகேஸ்வரம் ஸ்வதோஷாராத்யலோகே பதிமஸ்தசேன்யம் தாசாம் நதே வை பரியந்த்யபத்யம் பிரியம் தனாயும் ஷியதோ ஸ்வதந்த்ராஹ. காமாய நமஸ்தே ஒரு மந்திரம் ஒண்ணு சொல்லியிருக்க, காமாய நமஸ்தே அப்படின்னு அவருக்கு நமஸ்கார் செய்யும்படியாக ஒரு மந்திரம் இது. அப்ப ஸ்ரீஹா ஆரம்பிச்சு இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றேன் கேட்டா, ஸ்திரீகள் எல்லாம் ரிஷிகேசனாக உன்னை ஆராதிச்சால் அவர்கள் மனசிலே என்ன பதியை அவர்கள் மனசிலே நினைக்கிறார்களோ அந்த பதி அவர்களுக்கு கிடைப்பார். அதாவது இந்த மந்திரம் இருக்காரு இல்லையா, இந்த மதன கோபாலன், இந்த மதன கோபாலனை ஆராதிச்சு அவருடைய பலன் என்னன்னு கேட்டா, மனசுல யார் பர்த்தாவா வேணும் அப்படின்னு நினைக்கிறாளோ அவ அவளுக்கு கற்றுருவாளா அப்படின்னு நிகாமையில காலம் படாம் ததே வராசிதோச்சிதாம் எத் பக்னயாச்சா பகவம் பிரதப்யதே தத்துவம் அவாப்யச்சுதா. ஆனா சீதா இவர் என்ன சொல்றான்னு கேட்டானா, நான் வந்து வேற எதையும் பிரார்த்திக்கல, உண்மையே தான் நான் பிரார்த்திச்சிருக்கேன் அப்படின்னு. சபை பிரதிஷ்யாத குரோபயஸ்வயம் சமன் தப்பாகி பயா துரந்தனம் சையேக ஏவே சரதா விதோபயம் நைவாத்மலாபா அதிமன்யத்தேகம். ஸ்திரீகள்லாம் கூட வேறொரு பத்தியே பி ஆசாசனம் பண்ணி கேட்கப்பட்டாலும் உண்மையே கேட்கலாம். அவரெல்லாம் வேற பத்தி ஆசாசமே அந்யம், வேற பத்தியே கேட்கிறேன் ஆனா அப்படி கூடாது. உண்மையை பத்தியாக கேட்டு அவர்கள் எல்லாம் வரிக்கலாம், உங்ககிட்டயே வந்து உண்மையை பத்தியாக கேட்டு வரிக்கலாம் அப்படின்னு சொல்றார். ஆக இப்படிப்பட்ட பகவான் காமதேவ சுருவேன அப்படின்னு காமதேவ சுரூபத்தினாலே பகவான் இருந்துருக்கார். அவரை இந்த மாதிரி ஒரு விசேஷமான பர்த்ருலாபம் மனதை நினைச்ச பர்தா வேணும்னா அவரை ஆராதனம் பண்ணணும் என்பதாக ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லப்பட்ட விஷயம் இது. அதனால அது அந்த விஷயத்தான் ஆண்டா இங்கே லக்ஷ்மி தேவியை பத்தி சொல்லியிருக்க, அதைத்தான் ஆண்டா அக்மாதேவி ஆனவர் அருள் செய்கிறார். அது ஒரு நோன்பு, அது ஒரு விரதம், அது அந்த விரதத்துக்கு தான் அங்க மந்திரங்கள் பாடும்.
அதனால அந்த விரதம்னு சொல்லும் போது வேலையா செய்வன்கிற மாதிரி அதுக்கு ஒரு பிரமாணம் முடியும். அப்படியாக அழிச்சத என்பதாக சுவாமியுடைய நிர்ணயம். தெய்வங்கள் என்னோ என்பது தேக அர்த்தம் பார்க்கணும். அது பாசத்திலையும் இருக்குது. தெய்வங்கள் என் செய்கிறேன் ஓர் இரவு ஏழூரியாய், தெய்வந்து நின்று எனதாவி மெலிவிக்கும் கை வந்த சக்கரத்து என் கண்ணனும் வாரானால் கை வந்த தன் தென்றல் வெண் சுடரில் தானடுமே என்ற எட்டாவது பாசனம். தெய்வங்கள் நான் என்ன செய்வேன், ஒரு ராத்திரியானது ஏழு ஊழியாக ஏழு கற்பமாக இருக்கிறது, அதுவும் வெய்யாக வந்து என் முன்னே வந்து நிற்கிறது. ஒரு பகல் பிறகு ஒரு ராத்திரி, பிறகு ஒரு பகல் பிறகு ராத்திரி என்று நாம் பார்ப்பதெல்லாம் பொய். உண்மையில இதெல்லாம் கிடையாது. ராத்திரி மட்டும்தான், பகலே கிடையாது என்று காண்பிக்கும்படியா அது என் முன்னாடியே வந்து நிற்கிறது. அது என்னுடைய ஆவியை மெலிவிக்கிறது, அதாவது என்னுடைய ஆவியை ஏற்கும்படி பண்ணுகிறது. அப்புறம் கைவந்த சக்கரத்து என் கண்ணனும் வாரானால், என் கண்ணன் அவன் இஷ்டப்படி நினைத்தபடி தன் சக்கரத்தின் மூலம் காரியத்தை சாதித்துக் கொள்வான். அப்படிப்பட்ட சக்கரத்தை ஏந்தி கொண்டு கண்ணனும் வரவில்லையே. தை மாதத்திலே வரக்கூடிய ஒரு தென்றல் காற்று இல்லை, அது அக்னியை காற்றிலும் மிகவும் உஷ்ணமாக என்னை சுடுகின்றது. அப்படி இருக்கும்போது தெய்வங்கள் என்ன செய்வேன் என்றாக தன் கஷ்டத்தை சொல்லி அரற்றுகிறார். தெய்வங்கள் என் செய்கிறேன் ஓர் இரவு ஏழூரியாய், ஒரு ராத்திரி ஓர் இரவு ஏழூரியாய் வந்து எனதாகவே விடுவிக்கும் அப்படிங்கிற ஒரு ராத்திரியே ஏழு ஊழியாய் வந்திருக்கு. அது நிற்கும்போது மெய் வந்து நின்று அப்படிங்கிற அது மெய்யாக வந்து நிற்கு அப்படின்னு அர்த்தம். உண்மையாவே ஒரு ராத்திரி ஏழு ஊழியா வந்திருக்குன்னா ஏதோ அதிகத்தனமான வார்த்தை, அதிகப்படியான வர்ணனை. கவிகளுடைய வர்ணனை எல்லாம் அதிகப்படி இருக்கும் இல்லையோ. அப்பா ஒரு ராத்திரியே ஏழு ஊழிக்காலம் போன மாதிரி இருக்குன்னு கவிகளுடைய வர்ணனை அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுதான் உண்மையும் நினைக்கும்படி இருக்கான். என்னன்னு கேட்டா அவ்வளவு மெதுவா போறது, அது மாத்திரம் இல்ல அழகா சாதிக்கிறார் பாருங்க. பகல் பகலுக்கு அப்புறம் ராத்திரி, ராத்திரிக்கு அப்புறம் பகல், உடனே ராத்திரி அப்படின்னு நாம நினைக்கிறோம்ல, இதெல்லாம் பொய்ங்கிற மாதிரி அது அவ்வளவு நீண்டு இருக்கு. அதெல்லாம் பொய் இல்ல, சும்மா இதெல்லாம் கால மரியாதையாலே வந்தது. இந்த ராத்திரி என்கிறது பொய்யே, என்னை பாதிக்கைக்காக வந்ததே மெய்யே அப்படிங்கிற இந்த ராத்திரி இப்படி எல்லாம் இருக்கிறதே காலத்துக்காக, பகல் உடனே ராத்திரி அப்புறம் பகல்னு வர்றதெல்லாம் ஏதோ கால மரியாதைக்காக வர்றதுன்னா பொய். உண்மையில என்ன படப்பாடு படுத்துறதுங்கிறதுக்காக இந்த ஓரிரவு ஏழு ஊழியாக வந்து நிற்கிறது. மெய் வந்து நின்று எனது ஆவி நெளிவிக்கும் என அப்படியே வாட்டுகிறது. கை வந்த சக்கரத்து என் கண்ணனும் வாரானால், கை வந்த சக்கரம் அப்படின்னா கையில் இருக்கிற சக்கரம் அப்படின்னு அர்த்தத்தை காட்டிலும், கை வந்த சக்கரம்னா நினைத்தபடி காரியம் கொள்ள சக்கரம் அப்படிங்கிற, கை வந்துதான் நினைத்தபடி காரியம் செய்யறது இந்த அர்த்தம். தமிழ்ல அந்த வார்த்தை உண்டு, அவனுக்கு கைவந்த கலை அப்படின்வான். எது கைவந்த கலை? தர்க்க சாஸ்திரம் அவனுக்கு கைவந்த கலை அப்படிலாம் சொல்லல. கைவந்த கலைன்னா நினைச்சபடி அவன் எதை வேணா செய்யலாம் அப்படிங்கிற அந்த அளவு அவனுக்கு நைபுண்ணியம் உண்டு அப்படின்னா. அந்த மாதிரி சக்கரமானது பெருமானுக்கு கைவந்ததான். அவர் எப்போ சங்கரத்தினாலே எப்போ வேண்டுமானாலும் சக்கரத்தை ஏற்றுக்கொண்டு எப்போ வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் அந்த சக்கரத்தை பிரயோகித்து சம்ஹாரம் பண்ணலாம். அதுல ஒன்றும் கொஞ்சம் கூட ஏமாற்றம்ங்கிறதே கிடையாது. வெளியின் சக்கரம் கூட்டு வரலைங்கிறதோ இல்ல சக்கரம் தன் காரியத்தை சாதிக்கலை அப்படின்னோ எல்லாம் கிடையாது. ஏன்னா திருவாழி ஆழ்வான் அவர் ஆயுதங்களிலேயே மிக சிரேஷ்டமாக ஆயுத ராஜனாக இருக்கக்கூடியவர். அதனால கருதுமிடம் பொருது கை நின்ற சக்கரத்து என் கண்ணனும் வாரானால் வருகிறலன் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பிள்ளான் சாதிக்கும் போது கருதுமிடம் பொருது, அதாவது நினைத்த இடத்திலே யுத்தம் பண்ணி கைவந்த சக்கரத்து, கை நின்ற சக்கரத்து என் கண்ணனும், அத எப்ப யுத்தமோ அந்த இடத்துல சக்கரம் வரும். அப்ப பகவான் என்ன சங்கல்பிக்கிறானோ அந்த காரியத்தை செய்து கொடுக்கான். இதுதான் கைவந்த சக்கரம். அப்படி இருக்கக்கூடிய இந்த பாசனங்களை பார்த்தோம்னா அடிக்கடி எம்பெருவானுடைய சங்க சக்கர ஆயுதங்களை சொல்ற கைவந்த சக்கரத்து என் கண்ணனும் வாரானால், என் கண்ணனுக்கு முன்னாடி தாற்பயம் பார்த்தோம், எனக்கு பரம போக்கியமாக முன்பு இருந்த கண்ணன் அப்படின்னு கை வந்த தந்தன்றல் என் சுடரில் தாண்டுமே,
அதாவது தை வந்த தன் தென்றல், தை மாசத்திலே வந்த தன் தென்றல்னா குளிர்ச்சியான தென்றல் அப்படின்னு அர்த்தம். அது பிள்ளாங்க சாதிக்கும் போது ஹேமந்த காலத்திலே அதிசீதளமான தென்றல் அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்க. தை மாசம் மார்கழி மாசம் தை மாசத்துல அதுல எப்படி நல்ல குளிர்ச்சியா இருக்குமோ அந்த மாதிரி குளிர்ச்சியான தென்றல் அந்த தென்றல் வீசுறது. அது எப்படி இருக்குன்னு கேட்டா எனக்கு அக்னி போல எனக்கு சுடுறது, வெண் சுடரில் தானுடனே அக்னியை காட்டிலும் நன்கு சுடும்படியாக அது இருக்கான். தை வந்த தன் தென்றல் நல்ல, அதாவது வெறும் காத்து சூடா இருக்குன்னு இல்ல, தை மாசம் வந்த அத்தியந்த குளிர்ச்சியான ஒரு தென்றல் அது நல்ல அக்னியை காட்டிலும் நல்லா சுடும்படியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். கை வந்த தன் தென்றல் வெண் சுடரில் தானுமே அப்படின்னு. இதுல கை வந்த அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் ஒன்று சொல்றான். ஒன்னு கை வருகையாவது தடவுகையாய் காந்தனுடைய ஸ்பர்சத்துக்கு ஸ்மாரகமான தென்றல் என்றுமா, கை வந்த அப்படின்னா தடவுகிற அப்படின்னு அர்த்தம், மெதுவா வருடி நிற்கக்கூடிய தென்றல் அப்படின்னு அர்த்தம். தென்றல்னா அப்படியே அழகா வருடி நிற்கும் மொழி, இந்த அர்த்தத்தை ஈடு முதலான வியாக்கியானங்களில் பார்க்கலாம். இப்படி வருடி நிற்கக்கூடிய தென்றல், தென்றல் வருட அப்படின்னு சொல்றாரு. தை வருகைன்னு தமிழ்ல வந்து தை வருதல் அப்படின்னா வருடுதல் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் உண்டு, தை வந்த அதான் ஹேமந்த பிள்ளை சாதித்த அர்த்தம், ஹேமந்த காலத்திலே அதிசீதனமான அப்படின்னு, குளிர்ந்த காலத்திலே வந்த குளிர்ந்த தென்றல் அப்படின்னு வியாக்கியான ரெண்டு வியாக்கியான தென்றல். அது சொன்னது என்ன கேட்டா, குளிர்காலம் இப்ப இருக்கணும்னு இல்லை, ஆனா குளிர்கால தென்றல் மாதிரி தென்றல் வந்தாலும் அது இஷ்டமா இருக்குன்னு அர்த்தம். நம்மளே என்ன பண்ணுவோம் கேட்டா, தை வந்த அதாவது என்ன பண்ணுவோம் கேட்டா, நல்ல காத்து அடிச்சுக்கோம் குளிர்ச்சியா, இது என்ன மார்கழி மாசம் எப்படியே வந்துட்டானா அப்படின்வோம். இதென்ன இப்ப மார்கழியானா அப்படின்னு, மார்கழியான தையானா அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப கை வந்த தன் தென்றல்கோள், கை மாசம் வந்த தென்றல்கோள் அதுமே நல்ல நல்ல அக்னியை காட்டிலும் மோசமா இருக்கு. கை வந்த தன் தென்றல் வெண் சுடரில் தானுடுமே, வெண் சுடரை காட்டிலும் அப்படின்னு அர்த்தம். இது என்னை அடும், அடும்னா என்னை நன்னா குமைக்க பண்ணும் என்பதாக அர்த்தம். அத்தியுஷ்டமான அக்னியில் காட்டிலும் தான் சுடான் என்றது தெய்வங்கள் என் செய்கேன் என்கிறாள், இந்த தெய்வங்கள் என் செய்கேன் அப்படின்னு முதலே சொல்லிருக்காரு இல்லையா. இப்படி எல்லாம் வந்து பட்டாபாடு பத்துறதே, தெய்வங்களே நான் என்ன செய்வேன் என்று தன்னுடைய ஆற்றாமையாடே, அதாவது பொறாமையினாடே எம்பெருமான்னு வரல, அதனால ஒரு கஷ்டம். அப்ப பக்கத்துல யார் இருக்கான்னு பார்த்தா, ஊரெல்லாம் துஞ்சி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது தெய்வங்கள் மாத்திரம் இப்படி கண்ணு முடிச்சு பார்த்துட்டு இருக்க அப்படின்னா, தெய்வங்களே நான் என்ன செய்வேன் அப்படின்னு அலட்சி பேசுகிற பாசுரங்கள். ஆபத்பந்துத்வகீர்த்யா யதுகுலஜனநாத் தீரவீரத்வகீர்த்யா லோகானாம் விக்ரமாச்சாம் ஆசிரிததுரிதஹ்ருதேஹே அத்புதைச்சேஷ்டிதைச்சாம் சக்ராத்யஸ்த்ரான்விதத்வாத் கமலநயனதாசம்பதாவாமனத்வாத் க்ஷீராத்ரௌ சேஷசாயி ஜகதவனமஹாதீக்ஷிதஃ அஜ்ஞாயிதேன. சக்கரம் முதலான அஸ்திரங்களோடு ஆயுதங்களோடு கூடியவன் தூப்பால வெஞ்சங்கு கைவந்த சக்கரத்து அப்படின்னு இந்த பாசுரங்களை எல்லாம் நாம் பார்த்தோமானால் ஆயுதங்களை சொல்ற தூப்பால வெஞ்சங்கு சக்கரத்தன் தோன்றானால் அப்படின்னார் முன்பாசுரத்திலே. இப்ப வந்து கைவந்த சக்கரத்து அப்படின்னு சொல்றார். அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சுவாமி தேசிகன் சக்கராத்யஸ்திரான்விதத்வாத் இந்த ஆயுதங்கள்லாம் ஜெகத் அவனத்துக்காக தான் வச்சுருக்கான் பகவான். சங்க சக்கரங்கள்லாம் லோகத்தை ரட்சணத்துக்காக எப்பவுமே கையில ஏந்தி கொண்டிருக்கிறான். ஆயுதத்தோடு இருக்க அப்படின்னா நான் எப்பவும் ரட்சிக்குவேன்னு அர்த்தம் அதுக்கு. அதனால லோக ரட்சணத்துக்காக சங்க சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கான். ஜெகதவன மகாதீக்ஷிதா அப்படிங்கிறது தெரியும்படியாக சங்க சக்கரத்தை ஏந்திருக்கான். ஏதஸ்மின் நந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதிஹி, அதாவது தேவர்கள்லாம் வந்து ராவணன் கிட்ட ரொம்ப படாதுபாடு போறா, அப்ப இதுக்காக பகவானுக்கு நம்ம ஆசிரியக்கலாமா ராவண சம்ஹாரம் பலனை என்னங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தாலாம். இவா பேசிட்டு இருக்கும்போதே பகவான் அங்க வந்துட்டார் நேர, இவ சொல்லாம இருக்கும்போதே பெருமானே அங்க வந்துட்டாராம்.
இவர்களுக்கு முன்னாடி வந்து ஆவிர்வாவம் பண்றார். ஏதஸ்மின் நந்தரே விஷ்ணு உபயாத்தோ மகாத்யுதி சங்க சக்கர கதாதரா. சங்க சக்கர கதாபானியா வந்துட்டாராம் பெருமாள். சங்கம் சக்கரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு, சங்கம் எடுத்துட்டு இருக்கார், சக்கரம் எடுத்துட்டு இருக்கார், கதை எடுத்துட்டு இருக்கார், சாங்கம் எடுத்துட்டு இருக்கார், பஞ்ச ஆயுதங்களும் கையில எடுத்துன்னு பெருமாள் வந்திருக்க. இப்ப இந்த இடம் என்ன இடம் பார்க்கணும், இது தசரத சக்கரவர்த்தி யாகம் பண்ற இடம். அந்த யாகத்துல பாகார்த்திகளாக தேவர்கள்லாம் வந்திருக்கான், யாகத்துல ஹவிஸ்தம் வாங்கிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கான். அப்போ இவர்கள் இதை பத்தி பேசிட்டு இருக்கான், பிரம்மாவோட கலந்து ஆலோசிச்சு ராவணனுக்கு இப்படி வரம் கொடுத்தீரே, ராவணன் படாபாடு படுத்துறானே, அவனை ஒழிக்கணுமே நினைச்சுட்டு அவ பேசிட்டு இருக்கான். அப்பதான் பெருமாள் வந்தார், ஏஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாத்தோ மகாத்யுதிஹி, மகா பிரகாசம் ஒண்ணு வருதே பார்த்தான். பார்த்தா விஷ்ணு பகவான் வந்துருக்கு, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். பகவான் கிட்ட தங்களுடைய கோரிக்கையை வைக்கணும். அவன் முதல்ல என்ன நினைச்சா, பகவான் எதுக்காக வந்திருக்காரு இங்க அப்படின்னா, அவரும் ஹவிர்பாகத்துக்காக வந்திருக்காரு. யாகம் அப்படின்னா விஷ்ணுவுக்கு ஹவிர்பாகம் இல்லாம யாகமே கிடையாது. அதனால அவர் விஷ்ணு தன்னுடைய பாகத்தை வாங்கிட்டு போறதுக்காக நாம வரா மாதிரி பகவான் விஷ்ணுவும் வந்திருக்காரு போடுறது அப்படின்னு நினைச்சு அவர் வரட்டும். அவர் வந்த உடனே அவர்கிட்ட தன்னுடைய கோரிக்கையை வைக்கலாம், இந்த ராவண சம்ஹாரம்ங்கிறத கோரிக்கையை வைக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். ஆனால் எம்பெருமான் வந்து அவர் வந்திருக்கிற விதத்தை பார்த்தா அவர் பாகத்தை வாங்கிக்கிறதுக்கு வரல. ஏன்னா சங்க சக்கர கதாதர, சங்கம் சக்கரம் கதா சார்க எல்லாத்தையும் எடுத்துருக்க, இதெல்லாம் ரக்ஷணத்துக்காக தானே, இத்தனை வில்ல எடுத்துட்டு இத்தனை ஆயுதங்கள் எடுத்துன்னு வந்தவர், ஏதோ பெரிய ஆபத்து வந்தா மாதிரியும், அந்த ஆபத்துலேருந்து நான் காப்பாற்றுவேன் கவலைப்படாதங்கோ அப்படிங்கிற மாதிரியும் சக்கர விதமான ஆயுதங்களோடு கூட அங்க வந்திருக்காரு. தேவர்கள்லாம் பார்க்கிறார், இவர் என்ன ஜாகத்துல ஹவிச, அதாவது சாப்பிட வரவாளுக்கும் சண்டை போட வரவாளுக்கும் வித்தியாசம் இருக்கு. சாப்பிட வர என்ன பண்ணுவான்னா, நல்லா கையெல்லாம் சுத்தமா அழகா வருவான், சண்டை போடுறவரும் அதுக்கு ஏற்ற அந்த ஆயுதங்கள்லாம் எல்லாத்தையும் கொண்டு வருவான். நான் காப்பாற்றுவேன், நான் ரக்ஷகன் அப்படின்னு தெரிவிக்கும்படியாக பெருமாள் இத்தனை ஆயுதங்கள் எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு பெருமாள் வரத பார்க்கும்போது அவளுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாயிட்டான். இது கட்டாயம் ரக்ஷணத்துக்காக தானே வர, அவர் வந்த காரியத்தை இப்படியே முடிச்சு போயிடுவார், இப்படியே வந்து நம்மளுக்கு மறுபடியும் திருப்பி சீவி கொண்டு போய் திருப்பி வர்றாருங்கிறதெல்லாம் கிடையாது, இப்படியே முடிச்சுட்டு போயிடுவார் அப்படிங்கறதுனால நீர் இப்படியே அவதாரம் பண்ணலாமே அப்படின்னு விட்டாங்க. இப்ப யாகம் நடக்கிறது இல்லையோ, யாகத்தை இப்படியே முடிஞ்சோன்னு நீர் இப்படியே அவதாரம் பண்ணி தசரத சக்கரவர்த்திக்கு குமாரரா அவதாரம் பண்ணி ராமனை சம்ஹாரம் பண்ணி எங்களை அனுகிரகம் பண்ணலாமே என்பதாக அவர்கள்லாம் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். சுவாமி தேசியம் கூட ஸ்லோகத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணும்போது ரக்ஷணத்துக்கான புகர் தோற்ற, அதாவது எம்பெருமான் அங்கு வந்தது எப்படி இருக்குன்னு கேட்டா, ரக்ஷணத்துக்கான புகர் தோற்றங்கிற, நான் ரட்சிப்பேன் அப்படிங்கிறது வெளியில தெரியும்படியாக ஆயுதங்களோட பெருமாள் வந்தாராம். அதாவது அந்த யாகத்துல ஹவிஸை வாங்கிக்கிறதுக்கு வரக்கூடிய பெருமாள் கூட ஆயுதங்களை எல்லாம் மொத்தத்தையும் எடுத்துன்னு வந்திருக்கார் அப்படிங்கிறதுனால ஹவிசை வாங்கறதுக்கு வரல, ரக்ஷணக்காக தான் வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி சங்க சக்கர ஆயுதங்கள் எல்லாம் சொல்றது இருக்குன்னு கேட்டா, ரக்ஷணம் பண்ணுவார் அப்படிங்கறத காமிக்கக்கூடிய ஒரு அடையாளம். சக்கராத்யஸ்திரான்விதத்வாது, சக்கரம் சங்கம் முதலான ஆயுதங்களோடு கூடியவர் அப்படிங்கிறபடினாலே ஜகதவன மகா தீட்சிதோ ஜ்ஞாயிதேன, உலகத்தை எல்லாம் ரட்சிப்பான் அப்படிங்கிறது இதனாலே நன்றாக தெரிகிறது அப்படின்னு. அப்படிப்பட்ட உலகத்தை எல்லாம் ரட்சிப்பதற்கே ஆயுதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ஏந்தி கொண்டு எப்பொழுதும் இருக்கக்கூடிய எம்பெருமான், அவன் அப்படி வர வேண்டாமோ, அன்னைக்கு தேவர்களுக்கு முன்னாடி வந்த மாதிரி என் முன்னாடி வந்து நிக்க வேண்டாமோ, தூப்பால வெண்சங்கு சக்கரத்தன் தோன்றானால் ஆனா வரலையே என்பதாக இந்த நாயகியினுடைய பராங்குஷ நாயகியோட வியசனம் இருக்கு என்பதாக அர்த்தம். ஆனாலும் பகவான் தான் ரட்சகன், வேற ரட்சகன் இல்லை என்கிற அர்த்தத்தை இந்த திருவாய்மொழியிலே இதன் மூலம் நிரூபணம் பண்ணுகிறார் என்பதாக சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்னாவளியிலே சாதிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.